தடை செய்யப்பட்ட இயக்கங்களுக்கு ஆதரவாக செயல்பட்ட புகாரில் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அருகே தங்கச்சி மடம் தர்கா பகுதியில் உள்ள சையத் யூசுப் என்பவரின் வீட்டில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பூபேஷ். வணக்கம் பூபேஷ், எவ்வளவு நேரமா அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டுட்டு வராங்க, முழு விவரம்? நிச்சயமாக கண்மொழி, ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அருகே தங்கச்சி மடம் தர்கா பகுதியில் உள்ள சையத் யூசுப் என்பவர்கள் வீட்டில் சாலை முதற்கொண்டு இல்லை என்று சொல்லக்கூடிய தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இவர் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக சவுதி அரேபியா பகுதியில் வேலை செய்து வந்ததாகவும், அப்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தடை செய்யப்பட்ட இயக்கங்களுக்கு ஆதரவாக சமூக வலைதளங்களில் கருத்து பதிவித்ததாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடம் அருகே உள்ள தர்கா பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அவருடைய வீட்டில் காலை முதற்கொண்டு சோதனை செய்து வருகின்றனர். இந்த சோதனையின் காரணமாக அந்த பகுதியில் பார்த்த போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த சில நாட்களாகவே இலங்கை மற்றும் கடலோர பகுதியிலிருந்து தடை செய்யப்பட்ட பல்வேறு பொருட்கள், தங்கம் உள்ளிட்ட பொருட்கள் கடத்தி வரப்படுவது அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலை. தற்போது தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் இந்த பகுதியில் சோதனை நடத்தி வருவது இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள், இன்றைய செய்திகளில் அசத்தலான 1 மணி நேர தொகுப்பு. செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் 9:00 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.